Warrior. ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் நோன் அன்னோன் ரைடர் ஆதே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து இங்கே வால்பாறை போயிட்டு வந்தோம். ஸோ வால்பாறை போயிட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக அது பாருங்கள் சேர் அடித்து இப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வாட்டர் வாஷ் விட்டுட்டு செயின் லூப் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அப்படியே வந்து ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் போயிட்டு, இப்போ புதுசாக ஒன்று லான்ச் ஆகிருக்குல, மீட்டியார் இருக்குல்ல 350, ஸோ அது வந்து இப்போது ஷோரூமில் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வரணும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இன்றைக்குள்ள பிளானு. ஸோ கைஸ், நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருப்பீங்க. ஸோ என் பேர் தான் வந்து ஆதேஷ். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் வீடியோஸ், வ்ளாக்ஸ் அது இதுன்னு போட்டுட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், எப்படி ஏற்றணும்ல? ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கேட்குறீங்க. அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வேறு எங்கேயுமே இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளை போய் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சீ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், ஸோ வால்பாறை சீரீஸ்லாம் போட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது வால்பாறையில். ஸோ நீங்களும் கண்டிப்பாக போய் பார்க்கணும் வால்பாறை. ஐயோ, வைசர் மூட மறந்துட்டேன். இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஆடியோ வேறு எப்படி இருந்திருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக இப்போ வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கோம் இன்னும். வா வா, ஜீப்பு, ஃபியட்டு எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா, டிராஃபிக் அதிகம் சென்னையோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ்க்கு வந்து சும்மா பக்கத்தில் ஒரு லோக்கல் கடைக்கு தான் போகிறேன். சரி ஓகே, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லா கொஞ்சம் பந்தாவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ்க்கு கால் பண்ணி கேட்டால், பாவி பசங்க 700 ரூபா கேட்குறானுங்க வாட்டர் வாஷ் பண்ணி செயின் லூப் அடிக்கிறதுக்கு. 700 ரூபா, 700 ரூபீஸ் உங்களை நம்மளெல்லாம் பார்த்தா மனுஷ மாதிரியே தெரில போல அவனுங்களுக்கு. ஐயா, அன் ஒரு செயின் லூப்பே வந்து ஒரு 300 ரூபா ஒன் டைம் யூஸ்லாம் வாங்குறதா இருந்தேன் வைங்களேன், 150 ரூபாய்க்குலாம் இருக்குது. சரியா, அவங்க ஒன்றும் இந்த இது மோட்டர் லிக்விட் மொழி தான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு போய் கொய்யாவில் 700 ரூபா கேட்டு எனக்கு கேட்டவனே, சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேன். ஏன்னா வரலன்னு சொன்னால் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ கைஸ், நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் சீரீஸ் போடுங்க, கோயம்புத்தூர் சீரீஸ் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் கண்டிப்பாக போடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் வந்து அதை கொஞ்சம் சீரீஸ் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக போடலாம், ஒரு சினிமேட்டிக்காக அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நான் வீட்டுக்கு போய் எடிட் பண்ணி போடலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ வீட்டுக்கு போனால் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் மாஸ்க் வந்து இன்னும் போடவே இல்லையா, ஸோ அதனால் போயிட்டு ஒரு மாஸ்க் ஒன்று வாங்கி போட்டேன்னு வைங்களேன், பயப்படாமல் போயிட்டு வந்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நான் ஒரு மாஸ்க் ஒன்று போட்டிருக்கேன். அதாவது எதிரில் வந்து இந்த ஹைபீம் லோபீம் லைட்டே தேவையில்லை, பாஸ் லைட்டே தேவையில்லை, என் மாஸ்க்கை பார்த்தா அவங்களே ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜிக்கு ஜிக்குன்னு இருக்குது மாஸ்க்கு. ஓகே, ஸோ எதை பற்றி பேசியிருந்தேன், நிறைய பேர் வந்து ப்ரோ உங்கள் கோயம்புத்தூரோட விலாக் போடுங்க, கோயம்புத்தூர் விலாக் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கும் போடணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது, எனக்கும் வியூஸ் தான் வரும். ஓப்பனாக சொல்லணுன்னா இன்னும் எனக்கும் வந்து ரெவன்யூ ஏறிட்டு தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் தான், கொஞ்சம் வந்து அது நல்லா சினிமேட்டிக்காக நல்லா டைம் எடுத்து எடிட் பண்ணலாம் அப்படின்ருக்கேன். ஏன்னா நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியலும் காமிக்கலாம், ஃபுல்லு இல்லை கொஞ்சம் பொட்டென்ஷியல் காமிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுதான், அதனால தான் நான் இன்னும் போடாமல் வச்சுருக்கேன். பட் நம்ம வந்து சூப்பராக கூடிய சீக்கிரம் செம்மையாக போடுவோம். அது வரைக்கும் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ட்ராவல் விலாக்லேயும் பார்க்காத மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேட்டிவாக சேனலில் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது செயின் லூப்பு வாட்டர் வாஷ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுதான், உங்களுக்கு சத்தியமாக போர் அடிச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸு, வ்ளாக்ஸ் அந்த மாதிரி பாடுங்கள். அப்படி இல்லை அதுவும் உங்களுக்கு போர் அடிச்சுது அப்படின்னா வேறு சேனலில் இருந்து பாருங்கள். ஓகேவா? நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃப்ரீயாக இருங்க, நோ ப்ராப்ளம். எந்த தான் பார்க்கணுன்னுலாம் சொல்லலை. நீங்கள் நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நிறைய சேனல் பார்த்துட்ருப்பீங்க.
அதுல நான் ஒரு சேனல் தட்ஸ் இட் ஐ மீன் நம்ம ஒரு சேனல் மீட்டியர் பார்த்தேன் சூப்பரா இருக்கு மீட்டியர் அதாவது பாத்தீங்கன்னா மீட்டியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு ஹைபிரிட் கிளாசிக் னு சொல்லலாம் அதோட இதுவே சூப்பரா இருக்கு அந்த இன்ஸ்ட்ருமென்ட் கன்சோல் ஒரு சைடு குட்டியா டிஎஃப்டி டிஸ்ப்ளே மாதிரி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாக்கும்போதுல என்னடா இவனுங்க எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது கிளாசிக் 350 அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாசிக் ஓகேவா ஸோ இப்போ மீட்டியர் வந்து ஒரு ஒரு கிளாஸாக இருக்கு கிளாசிக்காக இல்லை கிளாஸாக இருக்கு சும்மாவே வந்து ஆரி ஃபேன்ஸை கையிலேயே பிடிக்க முடியாது இப்போலாம் வந்து இன்னும் அவங்களுக்கு சம பாயிண்ட்ஸ் கிடச்சிரும் ஆரிடா அப்படின்றவங்க முடிஞ்சு போச்சு அதுதான் உண்மைதான் ஆரி அப்படின்னு வந்துட்டாலே அதில் ஒரு கிளாசிக் அதில் ஒரு அதில் ஒரு ஒரு தம்ப் அதில் ஒரு ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது ஆரி வந்து டிஃப்ரெண்ட்டுங்க ஓ வா வாங்க வாங்க வந்து முட்டிட்டு போயிடுங்க இசுசு MU7 மாடல் ஓகே ஸோ நம்ம லைனில் தான் ஆம்புலன்ஸ் வருது ஒரு ஓரமாக நின்றுவோம் போயிட்டோம் ஓகே ஸோ ஆம்புலன்ஸ் போயிடுச்சு நம்ம போக வண்டி தான் ஸோ கைஸ் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ வண்டி வந்து வாட்டர் வாஷ் சொல்லிட்டு ஆ இதை சொல்ல மாதிரி பாருங்கள் டிவிஎஸில் வந்து 700 கேட்டாங்களா நான் ஓகே சரி ஓகே 700 வேறு எங்கேயாவது அதோட ஒரு 200-300 கம்மியாக இருந்தால் கூட அங்கே கொடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா கேட்டேன் அவர்கிட்ட நான் செயின் லூப்பு அப்புறம் இது பண்ணணுண்ணா அப்படின்னா பாப்பா தம்பி இதுக்கு வந்து 150 ரூபா வாட்டர் வாஷ்க்கு 150 ரூபா செயின் லூப்புக்கு 50 ரூபான்ட்டார் அதுக்கு மேலே என்ன வேணும் 200-300 ரூபா கம்மி ஆகுமான்னு பார்த்தா அதான் ரேட்டே அங்கே ஸோ போய்டுவோம் எப்பயுமே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி தாங்க பண்ணுவாங்க க்ளீனிங் எல்லாமே என்ன அவங்க பிஸ்டன் வச்சு பண்ணுவாங்க இவங்க கையில் பண்ணுறாங்க கையில் பண்ணுவாங்க பட் ஒரு நல்ல கிளாத்தில் பண்ணாங்க அப்படின்னா சேஃப் தான் மற்றபடி ஒன்றுமே இல்லை வண்டி என்றைக்கா இருந்தாலும் ஸ்க்ராட்ச் தான் ஆக போகுது ஸோ எஸ் இங்கே கூட கொடுக்கலாம் தப்பே இல்லை ஸோ இங்கே தான் நம்ம வந்து வாட்டர் வாஷ் கொடுக்க போகிறோம் வாட்டர் வாஷ் ஆ எங்கேண்ணா விட்டோம் இங்கே விட்டுருவா ஓகே ஸோ பார்த்தீங்களா இவங்களும் வந்து இங்கே வாட்டர் வாஷ் தான் பண்ணிட்டுருக்காங்க டன் குத்திட்டு வெளில வந்து சைடு பண்ணி அனுப்பி விட்டு ஐயோப்பா ஓகே ஓகே கைஸ் ஸோ இவங்க பண்ணுறத வந்து நான் உங்களுக்கு சினிமேட்டிக்கில் காமிக்கிறேன் எடுத்து 3, 2, 1 கோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை வந்து ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி முடித்தாச்சு அப்படியே பாருங்களா வண்டியை சூப்பராக இருக்குது இப்போது ஆக்சுவலாக கட்டிங் ஆயில் போடுறேன்னாங்க நான் வேணாம் சொல்லிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்லலாம் போட்டால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு தான் சொன்னாங்க பட் ஸ்டில் நான் வேணாம் சொல்லிட்டேன் மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக செம்ம க்ளீன் ஆயிடுச்சு அண்டு வரும்போது ஒரு இங்கே ஸ்க்ராட்ச் இருந்தது இங்கே ஸ்க்ராட்ச் இருந்தது அப்புறம் இங்கே இன்னொரு இடத்துல ஸ்க்ராட்ச் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏதோ ஒன்று சொன்னாங்க அதை வச்சு தேய்ச்சி அப்படியே எடுத்தவங்க வந்துடுச்சு செம்ம சந்தோஷம் எனக்கு அது எடுத்தோன்னே ஸோ சூப்பர் வண்டி வந்து பேக் டு நார்மல் தான் சொல்லணும் இந்த ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் லைட்டாக கொஞ்சம் இதாகிடுச்சு ஓகேவா பார்த்தீங்களா தெரிதா பாவம் சொல்ல குட்டி ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே ஸோ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புவோம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து வாட்டர் வாஷ் பண்ணேன் அப்படின்னா கோயம்புத்தூரில் ப்ளூ ரெயின் அப்படின்ற இடத்துல தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணேன் ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் வாஷ் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பண்ணுங்கள் ஒரு தம்பி இந்த ரெட் கலர் வண்டியத்தில் வந்து கொடுத்தாப்லையே சென்னையிலேருந்து அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் அவருக்கு தெரியும் ஓகே கேஸ் நான் கிளம்புறேன் ப்ரோ பை பை ஓகே ஸோ அதான் கைஸ் கோயம்புத்தூர் சீரிஸ் வந்து நம்ம கண்டிப்பாக போடுறோம் ஓகேவா ஸோ டோன்ட் பி டிசப்பாயிண்டட் நம்ம வந்து போட்டு விட்டு தெரிய பண்ணோம் ஓகேயா ஓகே கைஸ் ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் பக்கத்தில் இருக்க பெல் ஐகனே சேர்த்து ஒரு தட்டு தட்டுங்க ஸோ சி கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வ்ளாக எப்படியாவது உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் நோ நன் ரைடர் மீ பை பை கைஸ் சி யூ வெயிட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் வ்ளாகு கோயம்புத்தூர் சீரிஸ் வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அங்கே பாருங்க புறா 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 ஓடி வச்சு சரி
என் மண்டையை பார்க்குறீங்களா? நான் ஹெல்மெட்டு கோப்ரோலாம் மாட்டியிருந்தால் அதை எப்படி தான் இருப்பேன் தெரியுறேண்ணா. பை பை.